இவங்க ஒரு புரட்சி நாயகி, நவீன ஜான்சி ராணி. தைரியத்தோட மொத்த உருவம் அறிவு களஞ்சியம். அந்த அறிவை வச்சுதான் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. பிரேக் த ரூல்ஸ், அதுதான் அம்னியோட ஒரே கொள்கை. இன்ஸ்பெக்டர் சொல்றதான் கேட்கணுங்கிறது நமக்கு இருக்கிற ரூல்ஸ், ஆனா அதெல்லாம் அம்மனிக்கு கிடையாது. இன்ஸ்பெக்டர் நான் ரெண்டு கொம்பா முளைச்சிருக்குது, அவன் சொல்றத மட்டும் கேக்குறதுக்கு. எனக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்வேன்னு தான் நேத்து இறங்கி அடிச்சாங்க பாருங்க. அந்த தைரியமும் கட்ஸும் வேற யாருக்கும் வராது. அடைக்கலாம்னு ஸ்டேஷனுக்கு வந்தவங்களை பின்வாசல் வழியா வெளிய கூட்டிட்டு போய் கோழி அடகாக்குற மாதிரி ராத்திரி முழுக்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து, அதோட மட்டும் இல்லாம சாப்பாடும் வாங்கி கொடுத்து, பரமரே இத்தனை வருஷ சர்வீஸ்ல இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஹீரோயிஸ் ஆண்டவரே, நம்ம எல்லாம் ஜீரோயிஸ் அல்ல. யோசிச்சு பார்த்தா நான் இத்தனை வருஷத்துல இப்படி அதிரடியா ஒரு விஷயத்தை பண்ணதே இல்ல பரமரே. ஆனா மேடம் டியூட்டில ஜாயின் பண்ணி முழுசா ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஹையர் ஆபீசரோட அனுமதி இல்லாம இப்படி ஒரு சாதனையை பண்ணிருக்காங்கன்னா உண்மையாவே பெரிய விஷயம் இல்ல பரமரே. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கலாம், அவளை துரத்திக்கிட்டு வந்த அந்த ரவுடி பயலை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண, அந்த பொண்ணை மீட்க வந்த அவங்க குடும்பத்தையே அடிச்சு விரட்டி இருக்க, அவங்கிட்ட காசை வாங்கிட்டு அவனையே கட்டிக்கேன்னு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்க, அவ ஒத்துக்காததுனால ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்ல இருந்து கடத்திக்கிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிருக்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மாட்ட சேர்த்து விடுங்கன்னு அந்த பொண்ணு உன் காலில் விழுந்து கெஞ்சி கதறி இருக்கான். ஆனா நீ இறக்கமே இல்லாம அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுலயே குறியா இருந்திருக்க. கடைசியா குருமூர்த்தி ஆகிய நான் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து அந்த பொண்ண உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறேன். என்ன மயிலு, நடந்தது ஒன்னாகவும் நான் சொல்ற கதை வேற ஒன்னாவும் இருக்குதேன்னு பாக்குறியா? இந்த கதைய நானா உருவாக்கி சொல்ல, அந்த பொண்ணு நடந்தது அத்தனையும் விவரமா லெட்டரா எழுதி கொடுத்திருக்குது. அந்த லெட்டரைய காரணமா வச்சு ஒரு பொண்ண கடத்துறதுக்கு நீ உதவியா இருந்தேன்னு சொல்லி, அவளுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ உடந்தையா இருந்தேன்னு உன் பேர்ல என்னால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். உன்னை இப்பவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்டும் பண்ண முடியும். ஆனா நான் அவ்வளவு இரக்கம் இல்லாதவன் இல்ல மயில, அதுவும் சட்டத்தை உயிரா மதிக்கிறவன். அதனால உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ இப்ப என்ன செய்யணும்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுற. உன் மேல ஆக்சன் எடுக்கிறதுல டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த சட்டத்தோட மனச கரைச்சி உருகுற மாதிரி அட்லீஸ்ட் கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ஆகுது. நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கண்ணீர் விட்டு கதறி அழுது உருகி எழுதுற எழுத்த படிக்கும் போதே டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னோட நிலைமை என்னன்றது நல்லா புரியும். உன்னோட தன்னிலை விளக்க கடிதத்தை படிச்சு பார்த்து டிபார்ட்மெண்ட் திருப்தி ஆனாதான் உன் மேல ஆக்சன் எடுக்கலாமா வேண்டாமான்னு டிபார்ட்மெண்ட் முடிவு செய்யும். உன் உடம்பு எப்படி இருக்கு? எப்ப என் மீனவ என்கிட்ட இருந்து பிரிச்சிங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் சார். ஒரு பணத்துக்கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறீங்களே, நீங்களா ஒரு மனுஷனா சார்? முருகா ஐயா கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசுப்பா. இன்னும் ஏன்பா இவருக்கு பயப்படணும்? இதுக்கு மேல இவரால என்ன பண்ண முடியும்? என்கவுண்டர் என்ன சுட்டு தருவாரா? அதப்படுறா, காதலிக்கிற எல்லாருமே முட்டா பசங்களா இருக்கிறீங்க. காதல் உள்ளுக்குள்ள வந்ததுமே மூளையை கழட்டி வெளியே வச்சிருவீங்களா? அந்த பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக தானே சாவரத்துக்கு துணிஞ்ச. அவளை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா
நீ 100 வருஷம் சந்தோஷமா அவளோட வாழ்ந்திருப்பேன் நினைக்கிறியா? அவளை நீ கல்யாணம் பண்ண 1 மணி நேரத்திலேயே 1 நாள்லயே அவனுங்க உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பானுங்க. அவளோட கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதும் நான் சந்தோஷமா போயிருப்பேன்னு நீ சினிமா வசனம் எல்லாம் பேசலாம். எதுக்குடா ஒருத்திய உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க? அவளை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் அவ கூட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காகத்தானே? கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே உன்னை சாவடிச்சிருவாங்கன்னா அப்புறம் என்னமா என்ன இடவுக்குடா காதலிச்சு தொலைறீங்க? கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே எவ்வளவு ஒருத்திக்காக சாக துணியறீங்களே? உங்களை பெத்து வளர்த்தாங்களே இவங்களுக்காக வாழ வேண்டியதுதானே? அந்த கும்பல் கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டீங்கல்ல, வாங்கின காசுக்கு விசுவாசமா இப்படிதான் பேசுவீங்க? ஆமா வாங்கினதான். அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து நான் காசு வாங்கினேன் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம். ஆனா நான் காசு வாங்கினது உங்களை பிரிக்கிறதுக்காக இல்ல, உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. என்னடா பாக்குற, நீ இப்ப உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தாண்டா. நியாயமா பார்த்தா நீ உன் குடும்பமே எனக்கு நன்றி சொல்லணும். இது உனக்கு புது வாழ்க்கை, 2வது ஜென்மம். எல்லாமே நான் உனக்கு போட்ட பிச்சை. நான் மட்டும் உள்ள நுழைஞ்சு உங்களை பிரிக்கலன்னு வச்சுக்க, உன்னை உயிரோட கொளுத்தி இருப்பாங்க. அவங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சதுனாலதான் காலகைய உடைச்சதோட உன்னை விட்டு போயிட்டாங்க. இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் படத்துக்கு மாலையை போட்டு கண்ணீர் விட்டு இவங்க எல்லாம் அழுது இருப்பாங்க. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஏதோ எனக்கு நல்லது பண்ண மாதிரி பேசாதீங்க சார். நீ ஏத்துக்கலனால உண்மை அதுதான்டா. நீ அந்த பொண்ணோட வாழணும்னு நினைச்சிருந்தா அவங்க எல்லாரும் எதிர்த்து நிக்கிற துணிச்சல் இருந்திருக்கணும். அதையும் தாண்டி அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நிம்மதியா வாழ வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருந்திருக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஸ்டேஷன் வாசல்ல வந்து நின்னு கதறல பாரு, அதுதான்டா நீ செஞ்ச முதல் தப்பு. நீங்க உள்ளூர்லயே இருந்தா கண்டிப்பா அந்த கூட்டம் உங்களை சும்மா விடாது. உன்னை கொன்னுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுவாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணோட வாழவும் முடியாது. உன் பெத்தவங்களுக்கு நீ இல்லாமையும் போயிடு. உன் காதல் கதை கடைசியில உங்க 3 பேர் சாவுலதான் முடியும். தெரியாதா, அவர் சொன்னதை போய் நீ நம்பி போயிருக்கவே கூடாதுடி. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். இது அவருக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல போய் அவரோட புத்திய காமிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அவர் இந்த கும்பலுக்கு இப்படி வேலை போயிருப்பாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடி. சரி விடு, இதையே ஒரு பாடம்னு எடுத்துக்கோ. இனிமே அந்த ஆள் விஷயத்துல கொஞ்சம் உஷாராவே இரு. அவர் கேட்ட மாதிரி விளக்கம் எழுதி கொடுத்துட்டு வேலைக்கு போற வழிய பாரு. நடக்காத கதைக்கு நான் என்னடி விளக்கம் கொடுக்க முடியும்? நான் என்ன காரணம் சொன்னாலும் அவரை ஏத்துக்க போறது இல்ல. அதுக்காக அப்படியே விட்டுருவியா? நீ விளக்கம் கொடுக்கலன்னா அந்த ஆள் உன் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாரு. அவர் என்னடி என் மேல ஆக்ஷன் எடுக்கிறது? இந்த வேலையே வேணான்னு தானே தூக்கி எரிஞ்சிடலன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏய் டென்ஷன்ல எதையாவது உளராத, கொஞ்சம் நிதானமா இரு. இல்ல தேனு, நான் ஏதோ கோவத்துல பேசுறத நீ நினைக்காத. நிதானமா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். நம்ம செய்யற வேலையால கொஞ்சமாவது திருப்தி கிடைக்கணும், சந்தோஷம் வரணும். ஆனா டியூட்டில சேர்ந்த இத்தனை நாள்ல ஒரே ஒரு தடவை கூட இதெல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லடி. இந்த வேலையால நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். என் தன்மானத்தையும் பல இடத்துல நான் விட்டு கொடுத்துருக்கேன். போதும் தேன, போதும். என்னால முடியல. அவசரப்படாத மயிலு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ அத்தைகிட்ட சொன்ன அதே விஷயத்தான் நான் உன்கிட்டயே சொல்றேன். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தப்பா இருக்காருங்கிற காரணத்துக்காக அந்த வேலையை தப்புன்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது. உன் வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் அந்த குருமூர்த்தி மட்டும் தானே, இந்த வேலை இல்லையே. நானும் உன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் தானே, நான் இந்த டியூட்டியில திருப்தியாவும் சந்தோஷமாவும் தானே இருக்கேன். உன் ஸ்டேஷன் வேணா விதிவிலக்கா இருக்கலாம் தேனு, ஆனா எங்க போனாலும் நமக்கு மேல குருமூர்த்தி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு.
நாம நல்லது செய்ய நினைச்சாலும் அவங்க அதிகாரத்தால அதை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு நம்ம மனம் புழுங்கி சாக வேண்டியதுதான். மயிலு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல மயிலு, எல்லா இடத்துலயும் மேலதிகாரி இஷ்டப்படிதான் நம்ம ஆட வேண்டியிருக்கும். நாம அந்த லெவலுக்கு போனா மட்டும்தான் இதெல்லாம் மாத்த முடியும். அது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். இதுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சா நாம எந்த வேலையிலுமே நிரந்தரமா இருக்க முடியாது. மயிலு, நீ என்ன சொன்னாலும் தேன, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. மனப்புழுக்கத்தோட ரொம்ப நாள் நம்ம ஒரு வேலைய செய்ய முடியாது. இது சரியா வராதுங்கிறப்ப விலகி வந்துடுறதுதான் நல்லது. நான் விலகிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் எத்தனையோ லவ்வர்ஸ பாத்திருக்கேன், காதல் கதையை கேட்டிருக்கேன், பல மொழியில காதல் திரைப்படம் பார்த்திருக்கேன். ஆனா உங்களோடது வேற லெவல் நண்பா. லண்டன் இளவரசனும் ஜப்பான் இளவரசியும் தன்னோட காதலுக்காக ராஜ வாழ்க்கையை தூக்கி போட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர்ல தான் படிச்சிருக்கேன். நேர்லி அப்படி ஒருத்தர் பாக்குறப்ப என்னால நம்பவே முடியல நண்பா. 100 கோடி, இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் நான் பேப்பர்ல எழுதி வச்சு பார்த்தாதான் உண்டு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால அந்த அமௌண்ட்டை சம்பாதிக்கவே முடியாது. ஆனா நீங்க பிறக்கிறப்பவே கோடீஸ்வரனா பிறந்திருக்கீங்க. அருந்து போன செருப்பை தூக்கி போடுற மாதிரி உங்க காதலுக்காக மொத்த சொத்தையும் எப்படி நண்பா உங்களால தூக்கி போட மனசு வந்துச்சு? நீங்க காதலிச்சிருக்கீங்களா குஹன்? இல்ல நண்பா, நம்மளோடது அரேஞ்சு மேரேஜ் தான். நீங்க காதலிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. இவதான் உலகம், இவதான் வாழ்க்கைன்னு மனசு முடிவு பண்ணிட்டா போதும். அதுக்கு முன்னாடி 100 கோடி என்ன, 100,000 கோடியே வச்சாலும் அதுக்கு முன்னாடி குப்பையா தான் தெரியும் குஹன். எனக்கு அந்த அனுபவம் இல்லங்கிறதுனால இப்பவும் நீங்க செஞ்சத என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு அப்படியே மலப்பா இருக்கு. நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வாங்க, நான் உங்க காதல ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க லவ் சொல்லியிருந்தா நீங்க செஞ்ச காரியத்துல ஒரு அர்த்தமோ நியாயமோ இருக்கு. ஆனா அதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லாதப்ப நீங்க எடுத்த முடிவு முட்டாள்தனமா தெரியலையா? காதலா அந்த பொண்ணானி எங்க அப்பா என்ன கார்னர் பண்ணும் போது என்னால வேற என்ன முடிவு எடுக்க முடியும் குஹன்? ஒரு பக்கம் என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வசதியான வாழ்க்கை, இது ரெண்டுல எது வேணும்னு கேட்டா என்னால இந்த முடிவு தான் எடுக்க முடியும். நிறைய பேர் வசதியா வாழ்றதும் சந்தோஷமா வாழ்றதும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கிறதுலயே பெரிய முட்டாள்தனம். அரண்மனை மாதிரி பங்களா, கப்பல் மாதிரி கார், சென்ட்ரலைஸ்டு ஏசி, இதெல்லாம் வச்சுட்டு நான் வசதியா வாழலாம். ஆனா என்னால சந்தோஷமா வாழ முடியுங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. என் மனசுக்கு பிடிச்சவளோட எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்றதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு முன்னால வேற எதுவுமே பெருசு இல்லை குஹன். இப்போ கூட நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கிறுக்குத்தனமா தெரியலாம். அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஆனா லவ்ங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டதில்ல, மனசு சம்பந்தப்பட்டது. லாப நஷ்ட கணக்கு பார்த்து இதெல்லாம் முடிவெடுக்கவே முடியாது. ஓகே நண்பா, எனக்கு புரியுது. நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு இதெல்லாம் புரிய வச்சீங்களா? அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் அதான் சொல்ல நினைச்சேன் நண்பா. நீங்க சொல்றத வச்சு அவங்க கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. தனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாருன்னு கண்டிப்பா அவங்க வருத்தப்படுவாங்க, குற்ற உணர்ச்சியில தவிப்பாங்க. உங்களை குடும்பத்தோட சேர்க்கறதுக்காக வெறுப்பா கோபமா பேசுற மாதிரி நடிப்பாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை செஞ்சீங்களோ அது நடக்காம போயிடும். உண்மைதான் குஹன், ஆனா எவ்வளவு நாள் என்னால இதை மறைக்க முடியும்னு தெரியல. ஸ்டேஷன்ல எடுபடி வேலை செஞ்சுட்டு பாரா டியூட்டிக்கும் பந்தோபஸ்துக்கும் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்னே. ஆனா நாங்க ஊரையே கட்டியாள்ற பெரிய மனுஷங்க. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷனை எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க,
உனக்கே இவ்வளவு திமுரு அகங்காரம் இருக்குதுன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? உன் போலீஸோட பவரை எங்கிட்டயே காட்டினா நான் உன்னை சும்மா விட்டுருமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடியும் கடைசியில உன் முகத்துல கரிய பூசித்தான அனுப்பணும். அடைக்கலம் கொடுத்த உன்னை வச்சு ரெண்டு பேரையும் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வர வச்சோம்ல, காப்பாத்தன ஊ மூலமாவே அவங்களை காட்டி கொடுக்க வச்சோம்ல. எங்க பணத்துக்கும் எங்க அதிகாரத்துக்கும் முன்னால உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. எங்களை மாதிரி பெரிய ஆளுங்கிட்ட மோதுனா இப்படிதான், கேவலமா தோத்து போய் அவமானப்பட்டு நிக்கணும். நீ பண்ண காரியத்துக்கு இந்த காக்கி சட்டை மட்டும் இல்ல உன் நல்லா. என்ன போலீஸ் கிட்டே இந்த ஆளு திமிரா பேசுறத நாங்க பாத்துக்கிட்டா இருந்தோம். வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் இவங்களும் அமைதியா இருந்தாங்க. அதுக்காக பாக்கி யூனிஃபார்ம் கேவலமா பேசுவாரா? அந்த டென்ஷன்ல தான் மேடம் அடிச்சாங்க. இதுக்கு மேல ஏதாவது கரெக்டா பண்ணீங்க நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். மரியாதைய கிளம்புங்க. லெட்டர் கொடு. என்னதான் எழுதியிருக்கேன்னு பாக்குறேன். நீ இந்த விளக்கம் கொடுக்கறதுனால நான் உன் மேல ஆக்சன் எடுக்க மாட்டேன்ற அர்த்தம் இல்ல. நீ என்ன நியாயமான காரணம் சொல்லியிருந்தாலும் நான் அதை கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை உன் கடுதாசியை நான் வாசிக்கும் போது நீ என் காலில் விழுந்து கதற மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டா உன்னோட கடுதாசியை நான் கன்சிடரேஷன் பண்ணுவேன். இந்த மன்னிப்பு கடுதாசி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ராஜினாமா செய்வது தொடர்பாக எழுதியிருக்க நான் விரட்டி விடுற யோசனையிலேயே இருக்கிறதுனால எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல நிஜமாவே நீ இதுல அதான் எழுதியிருக்கியா? நீங்க சரியா தான் படிச்சிருக்கீங்க சார். இது என்னோட விளக்க கடிதம் இல்ல, ராஜினாமா கடிதம். சரி, இந்த முடிவை நீயே எடுத்தியா இல்ல எங்கிட்ட அனுபவிக்கிற டார்ச்சர்லாம் தாங்க முடியாம உன் காதல் மன்னன் தம்பி ஜீவா இந்த ஐடியா கொடுத்தானா? அவர் என் லவ்வர் இல்ல சார். மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு நான் குழந்தையும் இல்ல. எது எப்படியோ மயிலு, இந்த குருமூர்த்தியோட மோதிரத்தை விட ஒதுங்கி போறது நல்லதுன்னு நினைச்ச பாரு. வாழ்க்கையில இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்க. காக்கி யூனிஃபார்ம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் இது கம்பீரமான உடையா தெரியும். ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்டவனுக்கு தான் இதுல எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் இருக்குன்னு தெரியும். பொசிஷன் ஏற ஏற மென்டல் பிரஷரும் தீவிரமா ஏறிக்கிட்டே இருக்கும். மேல கான்ஸ்டபிள் லெவல்ல கிடைக்கிற டென்ஷனிய உன்னால தாங்க முடியலையே. வர மாதிரி இடத்துக்கு வர்றதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்கே வந்து போய் சேர்ந்துருவ போல இருக்க. 100 வருஷம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த காக்கி யூனிஃபார்ம் கஷ்டமெல்லாம்? இதையெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனா சரியான நேரத்துலதான் நீ ஒரு தரமான முடிவு எடுத்திருக்க. ஐ ஆம் ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. இந்த சந்தோஷத்தை இப்பவே நான் மேல் இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அப்புறம் அபிஷியலா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். சார் ஒரு நிமிஷம், அந்த லெட்டர் கொடுக்கறீங்களா? ஏ
இதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கா? ஆமான்னு சொன்னாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, நான் இந்த வேலையை விட்டு போறதாவே இல்ல. அவமானம், அசிங்கம், மென்டல் டென்ஷன், நீங்க பெருசா லிஸ்ட் போட்டீங்கல்ல, எது வந்தாலும் பாத்துக்கலான்ற தைரியத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். செஞ்ச தப்புக்கு முறையா விளக்கம் கொடுக்காததுனால உன்னை நான் 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். மயில, நிஜமாவே உனக்கு வருத்தமா இல்லையா, இல்ல உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில வருத்தம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? நான் சார் நடிக்கணும். நீங்க கூட தான் சஸ்பெண்ட் ஆனீங்க, அதுக்காக வாழ்க்கையே போயிடுச்சுன்னு முடங்கிட்டீங்களா என்ன? அதேதான் சார் இப்ப எனக்கும் நடக்குது. இதெல்லாம் நம்ம வேலையில சகஜம் தானே, இதுக்கு போய் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம உங்களால தற்காலிகமா தான் என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியும். என் கனவை கலைக்கிறதுக்கான அதிகாரமோ, என்ன நிரந்தரமா வேலையை விட்டு தூக்கறதுக்கான உரிமையோ உங்களுக்கு கிடையாது. சாமி தான் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. நான் இருக்கணுமா போகணுமான்ற முடிவும் அதோட கையில தான் இருக்கு. உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களால அதெல்லாம் மாத்தி எழுத முடியாது சார். நான் வரேன். மயில, இந்த ஸ்வீட் யாவது எடுத்துக்கோ. இப்ப எதுக்கு ஸ்வீட்? அங்க பாரு கார், அதுல இருக்கே அந்த பேரை பாரு. மயில் டிராவல்ஸ். எப்படி உன் பேர்ல டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்க? மயில, 10 வண்டி, 10 வண்டிக்குமே உன் பேர் தான். இவன் பேர் குகன். வணக்கம் மேடம், நான் சாரோட டிராவல்ஸ்ல டிரைவரா ஒர்க் பண்றேன். ஏன் திடீர்னு டிராவல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சீங்க? உங்க அப்பாவோட ஏதாவது பிரச்சனையா? இல்லையே சச்சா, எனக்கு அவரோட என்ன பிரச்சனை வரப்போகுது? சொல்ல போனா குத்துவிளக்கு ஏத்தி அவர் தான் இதை தொடங்கி வச்சாரு. அப்போ அவர் தான் இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரா? அவர்கிட்ட பணம் வாங்கி ஆரம்பிச்சு நான் உன் பேரை வைப்பனா? எல்லாத்தையுமே என் சொந்த முயற்சியில சொந்த காசுல நான் செஞ்சிருக்கேன். உங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? மயில, எனக்கு புரியல. மயில, உங்க அப்பா கிட்ட நீங்க சண்டை போட்டுட்டு ஏடிஎம் கார்டு, பைக் சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெரும் கையோட வீட்டை விட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் சார். அந்த ரவியும் முரளியும் எல்லாத்தையும் உங்ககிட்ட போட்டு கொடுத்துதான் ஊருக்கே போனாங்களா? ஒவ்வொரு பைசாக்கும் ஓடா தேயற நாங்க ஒரு பக்கம், 100 கோடி சொத்தை அலட்சியமா தூக்கி போடுற நீங்க ஒரு பக்கம். இந்த உலகம் எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னு பாத்தீங்களா? தேவைப்படுறவங்களுக்கு உசுறு கொடுத்து உழைச்சாலும் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, தேவை இல்லாதவங்களுக்கு கோடி கணக்குல கொட்டி கிடக்குது. ஒத்த பைசாவுக்கு வேர்வையும் ரத்தமும் சிந்துற எங்களுக்கு தான் காசோட அருமை தெரியும் சார். உங்களை மாதிரி வசதியா வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் அதோட மதிப்பு தெரியாது சார். அதான் ஈஸியா தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க வேணும்னா இதெல்லாம் தியாகம்னு சொல்லிக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பைத்தியக்காரத்தனம் சார். இருக்கலாம். எனக்கு நீயா சொத்தான்னு கேள்வி வரும்போது நான் கண்ணை மூடிட்டு நீ தான் முக்கியம்னு முடிவெடுப்பேன். நான் உங்களை கட்டிக்கிறேன்னு சொன்னா சார், நாம இத செஞ்சா நமக்கு இவ கிடைப்பான்னு நீங்களா ஒன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிடுறீங்க.
அதோட பழி மொத்தமும் ஏன் தலையில தான் வந்து விடியுது சார்? உங்க வாழ்க்கை என்னாலதான் வீணா போச்சுன்னு ஏற்கனவே எனக்கு கெட்ட பேரு. பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, சொத்தும் இல்லாம நடுத்தருவுல நிக்க வச்சுட்டான்னு இன்னும் என்ன கரிச்சு கொட்டுறதுக்குதான் நீங்க வழி பண்ணிருக்கீங்க. எந்த தப்புமே செய்யாம இன்னும் எத்தனை பழி பாவத்தை சார் நான் உங்களுக்காக சுமக்கறது? மேடம், நான் குறுக்கு பேசுன தப்பா நினைக்காதீங்க. 100 கோடி ரூபாய் சொத்துங்க குப்பையில தூக்கி போடுற மாதிரி போட்டு வந்திருக்காரு உங்களுக்காக. நான் அடிச்சு சொல்றேன் மேடம், காதலுக்காக இப்படி ஒரு தியாகத்தை யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப கூட நீங்க இவர் காதல புரிஞ்சுக்கலனா நியாயமே இல்ல மேடம். இவரோட காதல் எனக்கு புரியாம இல்ல, ஆனா எனக்கு இவர் மேல காதலே இல்ல. இவரோட காதல நான் ஏத்துக்கறதாவும் இல்ல. இத பல தடவை நான் இவர்கிட்டயே சொல்லிருக்கேன். சார் தான் இத புரிஞ்சுக்காம என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு காதல ஏத்துக்கலன்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் அவளையே கொன்னுடுறாங்க. ஆனா சார் சொத்து வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன், என் காதல ஏத்துக்கோன்னு நெருக்கடி குடுக்கறாரு. அவங்க செய்யறதுக்கும் இவர் செய்யறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? இதுல இவரோட காதல் எனக்கு தெரியல சார், பிடிக்குதோ இல்லையோ எங்க முடிவதான் நீங்க ஏத்துக்கணுங்கிற ஆம்பளையோட ஈகோ தான் சார் என் கண்ணுக்கு தெரியுது. எங்களுக்கும் மனசு இருக்கு சார், எங்க வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த உரிமைய மதிக்க கத்துக்கோங்க. உங்க முடிவை ஏத்துக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன் சார், இப்ப நீங்க செஞ்ச காரியத்தால என் கோபமும் வருத்தமும் அதிகமாயிருக்கு. ஆனா என் முடிவு மாறல, மாறவும் மாறாது. என்ன தொந்தரவு பண்றத விட்டுட்டு உங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழற வழிய பாருங்க. என் வாழ்க்கையே நீதானே மயிலு, என் வசதி அந்தஸ்து இதெல்லாம் தானே நமக்கு தடையா இருந்தது. நான் தான் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துட்டேனே சார். என் வழி வேற, உங்க வழி வேற, ரெண்டும் ஒன்னு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். வேண்டியவங்கிற முறையில நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் சார். நீங்க எதுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கவே போறதில்ல. நடக்காத விஷயத்துக்காக நீங்க ஏன் சார் எல்லாத்தையும் இழக்கணும்? சொத்து பெருசு இல்லைனாலும் பெத்தவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அந்த உறவாது மிஞ்சிட்டும் சார். நீங்க சென்னைக்கு போயிடுங்க ப்ளீஸ். மயிலு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா உங்ககிட்ட சொல்லட்டுமா சார்? முத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கடல்ல குதிச்சிருந்தோம் சார், கரையிலேயே கால் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா நீங்க அவ கண்ணுக்கு இன்னும் கடவுளாவே தெரியுறீங்க. காதலன்னா மாறி நின்னாதானே அவ மனசு கொஞ்சம் மாறும். தேனு, இப்பதான் நீ என்ன ரொம்ப குழப்பற. அவளுக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் நீங்க கை கொடுத்து காப்பாத்திட்டு அப்படியே காணாம போயிடுறீங்களே சார். கஷ்டப்படுற நேரத்துல மட்டும் வரவங்க கடவுளா மட்டும்தானே தெரிவாங்க. காதலன்னா எப்படி நினைக்க தோணும்? அவ உள்ள இருக்கிற காதல வெளில கொண்டு வரணும்னா நீங்க அவ முன்னாடி நடமாடிட்டே இருக்கணும் சார். அவ காலையில முழிக்கிறப்ப குட் மார்னிங் சொல்லணும், நைட்டு படுக்கிறப்ப குட் நைட் சொல்லணும். அவ எந்த பக்கம் எங்க திரும்பினாலும் நீங்க தெரியணும் சார். பஞ்சு நெருப்பு பக்கத்திலே இருந்தா பத்திக்கோன்னு சொல்லி பெருசுங்களா பதறுவாங்களே தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே இதான் சார். பக்கம் பக்கமா இருந்தாதானே கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அப்பதானே உள்ள இருக்கிற காதல் பொங்கி வழியும். இது மொக்கையான உதாரணம் தான், இந்த வெயில் படப்படதானே பனி உருகும். சூடு படாமையா இருந்தா அந்த பனி அப்படியே தானே இருக்கும். நீங்க அவ கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தாதானே அவக்குள்ள இருக்கிற காதல வெளியில கொண்டு வர முடியும் சார். அவ மனச பொறுத்த வரைக்கும் அப்பப்ப வந்து போற விருந்தாளியா நீங்க இருக்க கூடாது சார். அங்கேயே நிரந்தரமா டென்ட் போட்டு இருக்கிற சொந்தக்காரனா இருக்கணும் சார். பேர் ஜீவா, நம்ம டிராவல்ஸ் தான் வண்டி ஓட்டுறாரு. வணக்கம் சார். வணக்கம். சாருக்கு அஸ்தம்பட்டியில வாடகைக்கு வீடு வேணும். ஃபேமிலியா பேச்சுலரா சார்? நான் பேச்சுலர் தான் சார். நீங்க மட்டும் தானா? ஆமா. இல்லங்க, பேச்சுலர்னாலே ஹவுஸ் ஓனர் யோசிப்பாங்க.
இதுல தனியா வேற இருக்கேன்னு சொல்றீங்களே, ரொம்ப யோசிப்பாங்க சார். சரி அப்ப நான் தேடி பாக்குறேன். நீங்க தேடவே வேண்டாம். நம்பர் 32 தாளமுத்து நடராஜன் தெருவுல மாடி பொசிஷன் காலியா இருக்குண்ண. சார் மாதிரி சிங்கிள் பேச்சுலருக்காகவே அட்டாச் பாத்ரூம் கூட கட்டிருக்காங்கண்ண. வீட்டு சாவி கூட கீழ் வீட்டுலதான் இருக்கு. அவங்க கிட்டதான் ஹவுஸ் ஓனர் நம்பரும் இருக்கு. ஏங்க நீங்க புரோக்கரா நான் புரோக்கரா? சார் நீங்க தான் சார் புரோக்கர். இல்ல வழக்கமா வீட்டு அட்ரஸ் கொடுத்து பாட்டி கிட்ட முடிக்கலாமா நாங்க தான் கேட்போம். ஆனா நீங்களே அட்ரஸ் கொடுத்து முடிக்க சொல்றீங்க. ஏங்க எங்கிட்ட வரதுக்கு பதிலா நீங்களே ஓனரை பார்த்து பேசி இருக்கலாமே. அது எங்களுக்கு தெரியாதானே. இந்த மாதிரி வீடு புடிச்சு கொடுத்து கமிஷன் வாங்கிதான் நீங்க பொழப்பு நடத்துறீங்க. நாங்க போய் நேரா பேசிட்டா உங்க வயித்துல அடிக்கிற மாதிரி ஆயிடும்ல. உங்களுக்கு ஒரு வருமானம் வரட்டும் தான் சார கூட்டிட்டு உங்களை பாக்க வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நம்ம ஓன வேற புரோக்கரை பாத்துருவோம். ஐயா இல்லப்பா வாங்க அந்த வீட்டையே பேசி முடிப்போம். சரிங்க போலாமா? வாங்க. குகன் நம்ம பிளான் எல்லாம் சார்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் அண்ணா கிட்ட சொல்லிட்டேனே. என்னது சார், வீடு பாக்க சாவி வாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஏதோ கொள்ளடிக்க போற மாதிரி பிளான் போட்டு இருக்கீங்க. அண்ணா கொள்ளடிக்க தான் நம்ம போறோம். ஐயோ நண்பா, ஒரு பொண்ணோட மனச கொள்ளடிக்கிற ப்ராஜெக்ட் கரெக்ட் தானே நண்பா? குகன் ஏன் அவர் தேவையில்லாம குழப்பிட்டே இருக்கீங்க? என்ன பிளான்ங்கறத தெளிவா சொல்லிடுங்க. சரி நண்பா, இங்க பாருங்க, இவர் தான் வீடு பார்க்க வந்திருக்காருன்னு உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. அதே மாதிரி ஒரு பேச்சுலருக்கு வீடு பாக்குறோன்றதும் தெரியக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்க கூட வரேன். என் ஃபேமிலிக்கு வீடு பார்க்க வந்ததா தான் நம்ம அவங்க கிட்ட சொல்லணும். ஓகேவா? உள்ள யாருமே இல்ல போல இருக்கு சார். நம்ம போய் அப்புறம் வருவோமா? அண்ணே ஹலோ குகன், கதவு சும்மா தான் சாத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க திறந்துட்டு உள்ள போங்க சார். நாம திறந்து உள்ள போனா திருடன்னு நினைக்க போறாங்க சார். திரு திரு முடிச்சு அப்படிதான் என்ன அனுப்பாங்க. புரோக்கர் மாதிரி கெட்ட அறியா? மேடம் மேடம் மேடம், என்ன சார் உள்ளே யாரையும் காணா? வீட்டை சும்மா சாத்திட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யோ உள்ள போய் பார்க்கலாம் போயா. மேடம் 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 மேடம், சார் எனக்கு என்னமோ திருட வந்த மாதிரி ஃபீல் ஆகுது சார். பாய முடியா? மேடம் யாருங்க? மாடி போஷன் பாக்கணும், சாவி வாங்கலான்னு வந்தோம். ஓனர் உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு. கதவு திறந்து உள்ள வந்துருவீங்களா? குளிச்சுட்டு இருக்க வெளியேறுங்க. பரவாயில்லைங்க மேடம், பாத்துல போல வந்தா வந்தோம். நாங்க இங்கே இருக்கோம், வெயிட் பண்றோம். வாங்க. கையால் யாரோ பொறுக்கி பசங்க வந்திருக்காங்க. என்னன்னு பாரு சார். பொறுக்கி பசங்கன்னு சொல்றாங்க சார். வாங்க சார் ஓடி போயிடலாம். ஓ நான் பொறுக்கி பசங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சாவி வாங்க தானே வந்தோம், எதுக்கு பயப்படுறீங்க? மேல் வீட்டு சாவி வாங்காம வெளியே போக கூடாது. மேடம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு எனக்கு. சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் பொறுங்க வர. என்ன சார் தேடுறீங்க? தம்பி நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது இந்த வழியா போயிட்டு இருந்தேன் ஆண்டி. வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் வந்துடா, அதனாலதான் வந்து நின்னேன், வேற எதுவும் இல்ல.
உள்ள வாங்க சார். இல்ல கையில் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அர்ஜென்டா கிளம்பணும், நான் வரேன். ஆண்டி நான் வரேன். மயில் வரேன். காதலுக்காக அந்த வீட்டை நான் முடிச்சு கொடுக்கிறேன் சார். நாளைக்கு நீங்க அந்த வீட்டில் குடியேறீங்க சார், அதுக்கு நான் கேரண்டி சார். டீல் சார், டீல் சார். சார் சார், என்ன வேணும்பா? தண்ணி கேன் கேட்டிருந்தீங்கல்ல. நாங்க எதுவும் கேட்கலையே. சார் தான் போன் பண்ணிருந்தாருமா. நீங்க இல்லங்கறீங்க, சார கூப்பிட்டு கேளுங்கமா. சார் நீங்க யாரும் இல்ல, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லமா, சார் இந்த அட்ரஸ் தான் சொன்னாருமா. இல்ல, மேல யாரோ ஒரு பேச்சுலர் புதுசா குடி வந்திருக்காருல, அவர் கேட்டிருப்பாரு. மாடி போர்ஷனுக்கு போங்க. இதெல்லாம் முதலே சொல்ல வேண்டியதானே. நமக்கு எதுக்கு வம்பலாம். அங்க மேல இருக்கிறவர் யாருன்னு தெரியல, நாமள போய் வாய் கொடுக்க கூடாது. யாராவது தேடி வந்தா மேல போங்கன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. இதுல என்ன குறைஞ்சிட போகுது? நீ போய் காக்காக்கு மட்டும் வச்சுட்டு வா, போ. சரிம்மா. மடை எடுத்துக்கடி. இந்த நல்லா இருக்கா? பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினால் பைத்தியம் செய்தாய். நல்லா இருந்துச்சு, நன்றி. காக்கா விருந்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் அடிச்சுட்டு போயிருக்கு போல. அம்மா, இப்படி ஒரு அதிசயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியாமா? முதல்ல விஷயம் என்ன சொல்லுடி. காக்கா வடையையும் பாயசத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுச்சுமா. அதுல என்னக்கா அதிசயம் இருக்கு? சாப்பிட்டுட்டு கிளீனா கழுவி வச்சுட்டு போயிருக்க மயில. அது மட்டும் இல்ல, நல்லா இருந்துச்சு நன்றின்னு அம்மா சமையலுக்கு சர்டிபிகேட்டும் குடுத்துட்டு போயிருக்கு. இங்க கூடாத. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? வேற யாரு, மேல புதுசா குடி வந்திருக்குல்ல, அந்த காக்கா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கும். காக்காக்கு வச்சத சாப்பிட்டதே தப்பு, அது போதாதுன்னு அந்த ஆளு நமக்கு பாராட்டு பத்திரத்தை வரை எழுதி கொடுத்திருக்கான்.
எனக்கு என்னமோ அந்த ஆளு வில்லங்க புடிச்சவ மாதிரி தோணுதுமா. நான் போய் இப்பவே அவங்க கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறமா. அந்த ஆள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டிருக்காரு. அத பாசிட்டிவா எடுத்துக்காம அவ ஏன் இப்படி குதிக்கிறான்னு எனக்கே புரியலமா. அது இல்லடி, மேல வந்த ஆளு எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அதான் அவ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறா. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. மயில பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே, உடனே பாஞ்சு வந்துருவியே. உன்ன முன்னால வச்சுக்கிட்டு அவளை பத்தி பேசணும் பாரு, என்ன சொல்லணும். இல்ல ஜீவாங்க, நான் தான் இங்க குடி வந்திருக்கேன். அடிக்கடி சந்திப்போம். இனிமே நான் தான் இங்க இருக்க போறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஜீவா சார் நம்ம வீட்டு மாடியிலேயே குடி வந்துட்டாரு. நானே விலகி விலகி போனாலும் அவர் விடவே மாட்டாரு போல இருக்கே. அம்மாக்கு வர தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. வேற எங்கயோ இருந்தப்பவே என்னையே சுத்தி சுத்தி வருவாரு. மேலேயே இருக்கிறது இன்னும் அவருக்கு வசதியா போச்சு. அவர் எப்படி சமாளிக்க போறன்னு தெரியலையே. மயில ஐபிஎஸ் படிக்க வைக்கணும்னு இருந்த நிலத்தையும் வித்துட்ட. எனக்காக நீ இதுவரைக்கும் என்னமா செஞ்சிருக்க? நேரம் வரும்போது நான் செய்வேன் கண்ணு. எப்படிமா செய்வேன்? உன்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீ எப்ப ஓடி உழைச்சு சம்பாதிச்சு என்ன கரையேத்துறது? அதுக்குள்ள கிழவியாயி நானே செத்துருவமா. ஹே, வாய்க்கு வந்தபடி பேசாதடி. நான் இப்ப செயின் போட்டது தானே உன் கண்ணு உறுத்துது. இது எனக்கு வேணாம். ஐயோ மலரு, வேண்டாம். சொல்றது கேளு. நீ சும்மா இரு, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இல்லம்மா, இந்த செயின் நீ போட்டுக்கிட்டாலும் சரி இல்ல இவளுக்கு போட்டாலும் சரி எனக்கு வேணாம். மலரு, அவதான் புரியாம ஏதாவது பேசினா நீயும் ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இருக்கிறதால நானே புடுங்கிட்டு போற மாதிரி இவ பேசுறத பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குமா. நான் வேணான்னு தானே சொன்னேன். நீ தானே என்ன வற்புறுத்தி போட்டு விட்ட. அதனாலதான் நான் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. கல்யாணத்தப்பவே எனக்கு வேண்டி இதெல்லாம் நீ பண்ணிட்ட. அவ்வளவு செஞ்சும் நான் இப்ப என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தானே வந்து நிக்கிறேன். ஒரு வாழா வெட்டிக்கு போய் மேல மேல செஞ்சா யாருக்கா இருந்தாலும் கோபம் தாமா வரும். இந்த செயின் போட்டுக்கிட்டா என் மேல பாசம் பொங்கி என்ன புகுந்த வீட்டுல ஏத்துக்க போறாங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்குமா இது? அதுக்காக இந்த செயின் போடல மலரு. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் எப்பவும் நிரந்தரும். எவ்வளவு அவமானப்பட்டாலும் நான் அங்க இருக்கிறதுதான் கௌரவம் மரியாதை. பிறந்த வீட்டுல நான் இனிமே விருந்தாளி மட்டும்தான். மூணு நாள், அதிகபட்சம் ஒரு வாரம். அதுக்கு மேல இங்க இருந்தா இப்படிதான் அசிங்கப்படணும். இந்த வீட்டை விட்டு கிளம்பி நான் எங்கம்மா போறது? எனக்குன்னு ஒரு போக்கிடும் இல்லையே. அவங்க கையில கால விழுந்தாவது நான் அங்கேயே இருந்திருக்கணும். இல்லன்னா மாட்டு கோட்டாயிலாவது ஒதுங்கி இருக்கணும். பிறந்த வீடு இருக்குன்னு நான் இங்க வந்தது தப்பா போச்சு. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? இத பாரு, இது உன் அம்மா வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், உனக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு உன்னை எழுப்பி கேக் கட் பண்ணனும். அப்புறம் நீ எப்பவும் புடவையில தானே இருப்ப. உனக்கு அழகா ஒரு மாடர்ன் டிரஸ் வாங்கி பரிசா கொடுக்கணும். உன்னை அதை போட்டுக்க வச்சு நாள் முழுக்க ஒரு ரவுண்ட் வரணும். அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரணும். நீ எந்த இடம் சொன்னாலும் கூட்டிட்டு போகணும். அந்த நாள் முழுக்க உன்னை ஒரு நிமிஷம் கூட, ஏன் ஒரு செகண்ட் கூட பிரியக்கூடாது.
வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாத அளவுக்கு உன்னை சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். நேர்ல கூட பாக்க முடியாம போன்ல வாழ்த்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. மலரு மலர் அழறியா? ஏய் என்னது பிறந்த நாள் அதுமா அழுதுகிட்டு? எனக்கு இவ்ளோ பிளான் பண்ணீங்கல்ல, நேர்ல வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கலாம். நான் உங்களை எவ்வளவு எதிர்பார்த்தேன்னு தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கேரளா வரைக்கும் வந்திருக்கேன். உன்கிட்ட சொல்லாம வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண மலரு, ஆனா என்னால் நகரவே முடியல. சாரி. என்ன வாழ்க்கைங்க இது? ஒரு நல்ல நாள் அதுவும் பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு. எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க. இடையில ஒரு தடவை வந்து போக முடியாதா? அப்படி இல்லமா, ஒரே அடியா வேலையை முடிச்சுட்டு வரலாமேன்னு தான் சொல்லுவாரு. பிளைட் டிக்கெட் அது இதுன்னு சொல்லி கணக்கெல்லாம் பாக்க ஆரம்பிப்பாரு, அதான் யோசிக்கிறேன். எனக்கு இப்பவே உங்களை பாக்கணும் போல இருக்குங்க. சரி ஓகே, அப்ப நான் வீடியோ கால் வரட்டுமா? இல்ல வேணாங்க, நான் உங்களை பார்த்தா இன்னும் உடைஞ்சிருவேங்க. ஏய் என்னாச்சு, நேத்து கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுற? மலரு அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, நம்ம வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நீங்க எப்ப வந்து என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இன்னும் ஒரு 2-3 மாசம் தான். இன்னும் 2-3 மாசமா? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன கூட்டிட்டு போங்க. சரி, உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ கிளம்பி போக வேண்டியது தானே? இல்லங்க, நீங்களே வந்து. ஹலோ ஹலோ, மலர் 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 அக்கா, அக்கா அக்கா என்னச்சு சார்? தெரியல அக்கா, அக்கா 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 எழுந்திருக்கா சார். அக்காக்கு என்னாச்சு சார்? தெரியல மயில, நான் வெளியில போலான்னு கிளம்புன, அப்பதான் இவங்க மயங்கி கிடக்கிறத பார்த்தேன். மலரு மலரு என்ன மாச்சு உனக்கு? கடவுளே எந்திரி கண்ணு எழுந்திருக்கா, உனக்கே எப்படி ஆகணும்? ஆண்டவா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மலர் எந்திரிமா, மலர் தண்ணி தெளிச்சு கூட எழுந்து பார்த்தாச்சுமா, எழுந்திருக்கவே இல்ல. மயில இங்க பாரு, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, என்கிட்ட கார் இருக்கு, நீ ஆண்டியும் மலரை கூட்டிட்டு கீழே வந்துருங்க சரியா? ஓகே சார். தம்பி நீங்க எப்படி? அது இந்த மாடி போஷனுக்கு நான் தான் ஆண்டி கூட வந்திருக்கேன். ஆண்டி நீங்களும் மயிலும் மலரை கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வாங்க, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா? சீக்கிரம் வாங்க. என்னாச்சுக்கா? என்ன பண்ணுது உங்களுக்கு? தலை சுத்துது டாக்டர், குமட்டலாவும் இருக்கு. காலையில நானு வடை சுட்டு கொடுத்தேன், அது அவளுக்கு ஒத்துக்காம போயிடுச்சான்னு தெரியல. பாக்கறேமா. உனக்கு நாள் தள்ளி போயிருக்காமா? ஆமா டாக்டர், 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், இன்னும் வரல. ரெகுலரா வருமா இல்ல இப்படி முன்ன பின்ன தள்ளி வருமா? ரெகுலரா தான் வரும், இப்பதான் தள்ளி போயிருக்கு டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். இவங்களை கூட்டு போய் படுக்க வைங்க. ஓகே டாக்டர். வாங்க. ஜீவா சார் வெளியில வெயிட் பண்றாரு, நான் போய் அவரை அனுப்பி வச்சுட்டு வரட்டுமா?
சரி போ. மயில, என்னம்மா? ஒண்ணுல்லம்மா, நீ போ.